இது வந்து கீதம் என்ற அமைப்பிலே வருகிறது. அப்புறம் நாம் இன்னைக்கு அவங்க காவலரியா அவர்கள் சொன்னாங்க, கலித்தொகை பரிபாடல் ரெண்டையும் நாம் சிறப்பாக சொல்லுகிறோம் சங்கீலகியங்களில். மற்றெல்லாம் பாட வரும், எல்லாம் பாட்டு தான். இன்னும் சொல்ல போனால் நான் இங்கே தமிழ் போல் ஒரு கூட்டம் என்ன சொல்லும்னு கேட்டால் பதிற்று பத்த வெறும் இயல் இலக்கியம்னு சொல்லும். அதுதான் முதல்ல இசைப்பாட்டுது. அதில் அரசர்களை புகழ்ந்து பாடுகிற இசைப்பாட்டுகள், அதனால் தான் அதுக்கு வந்து தாளம் வகுத்தான் ராகம் வகுக்கலை. பரிபாடலில் ராகம் வகுத்தான் தாளம் வகுக்கலை. அதுக்கு காரணம் உண்டு. என்னன்னு கேட்டால் பரிபாடல் பாட்டு எப்படி போகுதோ அதே தான் தாளம். இது பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டியதில்லை. அது எந்த திணையில் பாடப்பட்டதோ அதே ராகம். பாலைத்திணையாக இருந்தால் பாலையாள் இல்லைங்களா. ஆனால் அநேகமாக எல்லாம் அந்த பாலையாளில் தான் வரும். அதேபோல் வேறு மருத திணை அதிகமாக வருமானால் அது மருதையாள் புரியுங்களா. மருதையாள்னா என்ன ராகம்? கரகரப்பிரியா. மருதப்பள் கரகரப்பிரியா. அதுக்கு அடுத்தாற் போல் நெய்தல் பண் அப்படின்னு சொன்னால் இப்போ செவ்வழின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி இது மாதிரி பாட்டு அல்லது அதில் இருக்கிற வர்ணனை எந்த திணையை சார்ந்ததோ அதுதான். இப்போ ஒன்று வந்து நம்ம சாரதாம்மா கவனத்துக்காக கொண்டு வருகிறேன். அகத்திணை பாடல்களுக்கு நாம் வந்து பண் காட்டி விடுறோம். முல்லை பண், மோகனம் அல்லவா, அப்புறம் குறிஞ்சி பண். குறிஞ்சி ஆழாக இருக்குமானால் அது அரிக்காம்போதி, குறிஞ்சி பண்ணாகவே இருக்குமானால் அதை நாம் வந்து குறிஞ்சி ராகம் தெரியுதா. அப்போ அகத்திணையில் என்ன பண் இருக்கு, என்ன திணையோ அந்த திணையையே ராகமாகவும் சொல்கிறோம் இல்லையா. அப்படி தானே புறத்துக்கு வரணும். ஏதா நம்ம ஆசிரியர்கள் சொல்ல தவறிவிட்டார்கள், இதுவரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அதை நான் என்னுடைய நூலில் நல்ல விளக்கமாக எழுதிட்டேன். இப்படி தான் சொல்லணும். ஒன்றே ஒன்று மாத்திரம் இருக்குது, காஞ்சி என்பது புறத்திணை. பேய்காஞ்சி முதலான காஞ்சியெல்லாம் இருக்குது, அந்த காஞ்சிக்கு காஞ்சி பண்ணென்றே குறிப்பிடுகிறார். அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ ஏன் மற்றதை சொல்லாமல் விட்டான்? நீயா புரிஞ்சுக்கோன்னு விட்டாங்க, அவ்வளோதான். இதான் ரகசியம். அதை நான் குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்கிறேன். அடுத்தது சுடர் துடிக்கலை நெறிஞ்சான். இப்போ ஒரு சிச்சுவேஷன் சாங் பார்ப்போம். அகத்தணையில் இப்போ ஒன்று தமிழ்னாலே இன்னொரு அர்த்தம் அகத்தணைன்னு அர்த்தம். அதுவும் அதுலேயும் களவுக்கு தான் பேர். அதாவது உற்றார் பெற்றார் அறியாமல் காதல் செய்கிறார்கள் அல்லவா, அதுக்கு களவுன்னு அர்த்தம். திருட்டுத்தனம்னு அர்த்தம் இல்லை. கல்லுன்னா தேன், கல்லுன்னா என்ன தேன், அதிலேருந்து வந்த வார்த்தை அது. அதனால் போய் அதை போய் இது திருட்டுத்தனமாக காதலிக்கிறதுனாலேன்னு வச்சுக்காதீங்க, அப்படியெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அவங்க கல் என்பது அது அது இனிமை கூட்டி அது பாடப்பட்டு இருப்பதனால அதுக்கு களவு என்று பெயர். அவ்வளவுதான் சொல்லுவேன். அதில் ஒரு பெண்ணு ஒருத்தனை காதலித்து வந்தாள், அவளை காதலித்து வந்தான். ஒரு நாள் இப்படியே நம்ம ஏன் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவேன்னா அவன், அவ்வளவு தான் தொலைஞ்சேன் நான். அடுத்த நாள் எனக்கு என் மாமா மகனோட சேர்த்து வச்சு மேளத்தை கூட்டி விடுவாங்க. இப்போ நீ என்னை அழிச்சிட்டு போறியா இல்லையான்னு சொன்னான். சரி அப்படின்னு இரவோடு இரவாக கடத்தி கொண்டு போயிட்டான். இப்போ என்னாச்சு? அதுக்கு உடன்போக்குன்னு பேர். அந்த உடன்போக்கில் அடுத்த ஊருக்கு பார்க்க போயிட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாம் ஊர்களுக்கு இடையில் யாரும் அதிகமாக போக மாட்டாங்க, திருட்டு பயல்கள் கொஞ்சம் அதிகம் இல்லையா, களவு. அதுக்கு பாலைத்திணைன்னு
அப்படின்னு பேர் நிலம். ஏன்னு கேட்டால் யாரும் அங்கே போய் விவசாயம் பண்ண மாட்டான், அப்படியே புறக்கணிக்கப்பட்ட நிலமாக இருக்கும், ரொம்ப வசதியாக போச்சு அவர்கள் ஒளிந்து வாழ்வதற்கு. அதனால் அது அந்த வழியாக யாரும் போக மாட்டார்கள். அதுக்கு இடைச்சுரம்னு பேர், இடைச்சுரம். அப்படி ஒரு இடைச்சுரம் நம்ம மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படி கேட்டால் தெரியாது, திருவடி சூலம்னு சொன்னால் தான் தெரியும். செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது, திருவடியும் இல்லை சூரமும் கிடையாது, திரு இடைச்சுரம். அப்படி ஒரு ஊர் ரெண்டு பக்கத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது தனியாக இருக்கிற ஒரு ஊராக இருக்கும். தெரியுதா? பாரு அங்கே இவன் கடைத்து கொண்டு போய்ட்டானா, அது வளர்த்த தாய், அவன் தேடிக்கிட்டு போகிறான், அவன் ரெண்டு பேரும் அழிச்சிட்டு போகிறான், வரவங்களெல்லாம் கேட்குறான். இப்படி நல்ல இளைஞன் ஒருத்தனும் ஒரு நல்ல யுவதி ஒருத்தியும் இந்த பக்கமாக போனாங்களான். அது யாரை கேட்குறா, திரிதண்டம் ஏந்திய ஒரு சன்னியாசி, முக்கோல் பகவர் அப்படின்னு பேர். அவங்க வராங்க, அவங்கள கேட்க இவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பாடுற மாதிரி அல்லது அவங்க சொல்கிற மாதிரி ஒரு அறிவுரை இந்த செவிலிக்கு ஏமா தெரிவிப்பேன். பல உரு நெருஞ்சாந்தம், பல உரு நெருஞ்சாந்தம், படுபவர்கள் பல உரு நெருஞ்சாந்தம், படுபவர்கள் பிறப்பினும் மலை கவை தான் என் செய்யும் மலையுள பிறப்பினும் மலை கவை தான் என் செய்யும் நினையும் காலும் மகள் நினையும் காலும் மகள் நுமக்கு மாங்கனையள நினையும் காலும் மகள் நுமக்கு மாங்கனையள say
பிறப்பினும் யாழ்கவை தான் செய்தும் யாழுளே பிறப்பினும் யாழ்கவை தான் செய்யும் சூழுங்கள் நும்மகள் சூழுங்கள் நும்மகள் நுமக்கு மாங்கனையளே சூழுங்கள் நும்மகள் நுமக்கு மாங்கனையளே பின்னும் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு மத்திய பாகம் மாத்திரம் தான் எடுத்து சொல்லிடுறேன். என் வேலை அதுதான். ஏன்னா இந்த சொறிச்சோட கூட பாட முடியல, உடம்புல காத்துறேன். இதில் பார்த்தீங்களா சாமி அப்படின்னு கேட்குறா தத்தாய் பாவம். அவங்க சொல்கிறாங்க, பல ஒரு நறிஞ்சாந்தம் படுப்பவர்கல்லதை மலையுளே பிறப்பினும் மறைக்கவைதான் என் செய். ஏம்மா உனக்கு தெரியாதல்ல, மலையில்தான் சந்தனம் ஆர் அகில் அதெல்லாம் வந்து வளையுது. மலைக்கு என்ன லாபம்? அட உங்கள் வீட்டில் தாம்மா அவள் போகிறதா நீங்கள் வளர்த்தீங்க போகிறீங்க. அனுபவிக்கிறவன் வேறம்மா. சீர்கள் வெண்முத்தம் அணிபவர்கல்லதை நீருடைய பிறப்பினும் நீர்க்கவைதான் என்று. சமுத்திரத்தில் தான் பிறக்குது முத்து, அந்த தண்ணிக்கு என்ன லாபம்? அதை முத்து குளித்து அதை எடுத்து அது அழகா மாலையாக அணிகின்ற அந்த பெண்ணுக்கல்லவா லாபம். அதுபோல உன் பொண்ணு உங்கள் வீட்டில் வளர்த்தாங்கிறதுலாம் உண்மைதான், நீங்கள் தான் நல்லா வளர்த்திங்க, பட் யார் கையிலேயே பிடிச்சி கொடுக்கணும் இல்லையா? அவன் நல்ல ஆச்சாமிம்மா நாங்கள் பார்த்த வரைக்கும். இன்னொன்று சொன்னாங்க, ஏழ் புணர் இன்னிசை சக்கரபரணம் அரோணம் சரி கம்ம பதனி சானி ரீச. இது வந்து ஏழு இசை, ஏழ் இதனுடைய கூட்டா ஏழ் புணர் இன்னிசை. ஏழ் புணர் இன்னிசை முரல்பவர்க்கு அல்லதை பாடுறவங்களுக்கு அது இனிமையாக இருக்கு. அனுபவிச்சு பாடுறோம் வாசிக்கிறோம், இந்த பிடிலுக்கு என்ன லாபம்? அது கேட்குதா? சக்கராபரணம் வாசிங்க, பஞ்சம வர்ஜமா அம்ச வினோதினி வாசிங்க, அது வேண்டாம் அழுது போச்சு கானடா வாசிங்கன்னு கேட்க போதான். அது அனுபவிக்கல, அவர் அனுபவிச்சு வாசிக்கிறார், நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குறார். அதனால சிறந்தானி வழிபடி சென்றார். ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்து அவன் கூட போயிருக்கா. அம்மா விடு, இல்லை திரும்பி வருவா. அன்னைக்கு நீ வந்து கிரகப்பிரவேசம்லாம் வச்சு ஊருக்கு விருந்து போடு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த பாட்டு. நல்லா இல்லை, நல்ல உருப்படியா இல்லை? பல ஒரு நெறிஞ்சாந்தோம் அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்வரம் பாடு. பல உரு நெருஞ்சாந்தம் நீ சரி, பல உரு நெருஞ்சாந்தம்
க மாரி க சாரி பல உரு நருஞ்சாந்தம் சரி மாக ரி ப மக ரி மகரி பல உரு நருஞ்சாந்தம் கம கமரி கரி நெறி கம கரி சபல உரு நருஞ்சாந்தம் சரி கம பத நி சானி தப மகரி பல உரு நருஞ்சாந்தம் தேவாரத்துக்கும் பாடலாம் உணர்வு மறைஞ்சிருமேங்கிறதுக்காகத்தான் அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். அவ்வளவு அதுலயே போனா அது அக்ரோபேட்டிக்ஸ் தான், அது செய்யறோம் செய்யறோம் தப்பு இல்லை, பட் அதுவே ஆக இருக்கக்கூடாதுங்கிறது தான். வேற ஒன்று இது கலித்தொகையில் ஒரு பாட்டு. இந்த கலித்தொகையில் வருகிற பாட்டுக்கள் அத்தனையும் நாடக இசைப்பாட்டுக்கள், நாடக இசைப்பாட்டுக்கள், நாடக இசைப்பாட்டுக்கள். அடுத்து நல்ல பதிவு பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ இன்னொன்று, ஒரு அருமையான ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப நாளாக ஒரு பொண்ணுக்கு ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், காதல் வழியா தள்ளி போயிடுறண்ணா. ஓஹோ, ஒரு பொண்ணுக்கு அவன் பேரில் காதல், தினமும் அவன் விளையாடுற இடத்துல வந்து நிற்கிறது, அங்கேயே ரொம்ப வேலை பார்க்குறவன் மாதிரியா அப்படி சுத்துறது, காலமாக வந்து ஏதாவது இந்த தோட்டத்தில் பூ பறிக்கக்குள்ள தோழிகளோட விளையாட்டா இவன் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பந்தாடுதுன்னு சொன்னால் நாம் பந்து எடுத்துட்டுமா அப்படின்னு கோ தானாக வருவான். எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் பாட்டு பாட்டு கேதார்கள் பாட்ட வேண்டாம் எதிர்ப்பா வேணாம் சுடர் தோடி அப்படி பாட்டுது. என்ன பண்ணா சரி, இனிமே இப்போ அப்படி இருக்கக்கூடாது, வீட்டில் போய் நம்ம கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்ட்டு இவன் வீட்டுக்கே வந்து, இப்போ இவன் தான் அப்படி இருக்கான்னு சொன்னால் அவளுக்கு என் பேரில் ஒரு கண்ணம் தெரியுதா. வாசலில் வந்து நின்னா, அப்போ வீட்டில் யார் இருந்தான்னு கேட்டால் இவங்க அம்மாவும் இவளும் தான், வேறு யாரும் இல்லை. வாசல் நின்று கொஞ்சம் யாராவது தாழ்ந்து தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தான். அப்போ தாயார் வந்து, அம்மா அவனுக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை கொடுத்து தண்ணி கொண்டாந்து கொடு. அவள் கொண்டாந்து கொடுத்தாள் இல்லையா, அவள் கையை பிடி அவள் கையை டப்புரு பிடிச்சிக்கிட்டான். அம்மா அவன் பண்ணுறது பார்த்தியா என்ன, அவன்
அவன் அங்கே என்ன என்ன என்னன்னு ஓடி வந்தான். அதுக்குள்ளே இவன் சொன்னா என்ன நடந்தது அப்படின்னா, தண்ணி புறையேறி போச்சுமா, ஐயோ பாவா ஆறு பெத்த பிள்ளையோ அப்படின்னு அவனை எடுத்து மடியில் சாய்ச்சிக்கிட்டு நெஞ்சை தடவி கொடுத்தா. தெரியுதா? அது பார்த்து தடவி கொடுக்குறப்போ இவன் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காள்ல, அவளை கண்ணடிக்கிறான். அயோக்கிய பையா இல்லையா? அதை அதை சொல்கிறா அவன். பாட்டு பாட்டு பாட்டு. சுடல் தோடி கேளாய் தெருவில் நாமாடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரி பந்து கொண்டோடி கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறுபட்டி நோதக்க செய்யும் சிறுபட்டி சிறுபட்டி அதாவது பட்டினா கொஞ்சம் மோசமான திட்டது. நோதக்க செய்யும் இதே மாதிரி தொல்லையே கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் பட்டி. மலையாளத்தில் வர பட்டி இல்லை, பட்டினா மோசமான பெயர். மேலொரு நாள் அன்னையும் யானும் இருந்தோமாம் இல்லிரே நுநீர் வேட்டேன் நுநீர் வேட்டேன் நுநீர் வேடேன் என வந்தார்க்கு அன்னை அடற்பொற் சிறகத்தாவாகி சுடரிழாய் உண்ணு நீர் ஊட்டிவா உண்ணு நீர் ஊட்டிவா என்றாள். என யானும் தன்னை அறியாது சென்றே தன்னை அறியாது சென்றேன் சென்றேன் தன்னை அறியாது சென்றேன். மற்றென்னை வளை முன்கை பற்றி வளை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அண்ணா இவன் அண்ணா அன்னாய் இவன் ஒருவன் செய்தது இவன் ஒருவன் செய்தது என்றேனோ அன்னை அலறி படர்த்தர தன்னையுண்ணு நீர் விக்கினான் உண்ணு நீர் விக்கினான் விக்கினான் என்றேனோ அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்றென்னை தடவி கொடுத்த கடை கண்ணால் கடை கண்ணால் கொள்வான் போல் கடை கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்த அக்கள்வன் மகன் கள்வன் மகன் அக்கள்வன் மகன் நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன். என்ன பிரச்சனை இந்த சங்க இலக்கிய இந்த சொல்லாட்சிகள் இப்போ நமக்கு அதிகமாக பழக்கத்தில் இல்லாமல் இருக்கு, புரியறது கஷ்டம்.
அதனால் முன்கூட்டி வார்த்தைகளை சொல்லி விளக்கிவிட்டோம்னு வச்சுங்க, இதை விட சிறந்த பாட்டு இன்னொன்று இருக்காது. அதுதான் பிரச்சனை. காலம் 2500 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல். இது ஒரு புறநானூற்று பாட்டு. சிச்சுவேஷன் சாங்ன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு, ஒரு புலவர் இப்படி இருப்பார், நான் அப்படித்தான் இருக்காரு, அவர் பசி, ஒரு ரெண்டு மூணு பேராக போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னா ஒரு வள்ளலை தேடி போகிறாங்க. போகிறப்போ காட்டில் என்ன கிடைக்கும், ரொம்ப சிரமப்பட்டு அப்படி இப்படி அங்கே எங்கேயும் பார்க்குறாங்க. எழுதாபுல ஒரு இளைஞன் ஒருத்தன், அந்த இளைஞன் நல்ல கொஞ்சம் வசதியானவன் மாதிரி இருக்கு, கழுத்தில் நல்ல ஒரு அழகாக ஒரு ஹாரம் போட்டிருக்கான், கையில் நல்ல பெரிய பொற்காப்பு போட்டிருக்கான், ரெண்டு மோதிரம் போட்டிருக்கான், நல்லா பளிர்னு. அவன் வந்தான், பக்கம் ரொம்ப அழகாக இருக்கான். வந்தவன் இப்படி பார்த்தான், ஒன்றும் பேசலை. அவனும் ரெண்டு பேரோட வரான். அவங்க அந்த கூட வரவங்க தோள் மேலே அப்போ தான் அவங்க வேட்டையாடின மான் அதை தோளில் போட்டுக்கிட்டு வராங்க. இப்படி பார்த்தான், ஒரு சைகை பண்ணினான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அங்கேயே சுள்ளி விறகெல்லாம் இருந்தது மூட்டி நெருப்பை உண்டாக்கி அந்த மானை போட்டு சுட்டு எடுத்து அந்த கொழுவிய தசையை ஒரு இலையில் பறித்த இலையில் போட்டு கொம்பு தேனை விட்டு இவன் கையில் கொடுத்தாங்க. இது ஒரு பேச்சு கிடையாது, இவன்லாம் நல்லா சாப்பிட்டான். எல்லோரும் அநேகமாக எண்ணி தான் அந்த காலத்தில், அதனால சாப்பிட்டான். சாப்பிட்டு பக்கத்தில் ஓட தண்ணியை குடித்தாங்க, வயிறு நிறைஞ்சது. இப்படி கும்பிட்டாங்க, போயிட்டான். போகிறதுக்கு முன்னால் கை கடகமும் செயினையும் காட்டி வந்து போட்டு விட்டு போட்டான். இவங்க சரி நாம் தேடி வந்த வள்ளலை போய் பார்ப்போம்னு விட்டு இவங்க போகிறாங்க. போய் முன்னால் இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோம், புலவர்கள் பரிசில் வாங்கித்தான் பிழைக்கணும் வந்திருக்கோம், இப்போ சொல்லப்பா உங்கள் தலைவர்கிட்ட. உள்ளே போனால் நேற்று பார்த்து அந்த ஆள் நிற்கிறேன், உட்காந்துருக்கேன், பெரிய சேரில் உட்காந்துருக்குறான். எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அவனுக்கு, அதே ஆள் உட்காந்துருக்கு. ஒரு வார்த்தை பேசுறேன், அவன் பேரு நள்ளின்னு பேர், திருநெல்வேலி பக்கம் நள்ளின்னா குழா, குழாய்க்கே நள்ளின்னு பேர், அதாவது தொலை உள்ளது நள்ளி. பெரும்பாலும் எண்ணி சாப்பிட்றவங்க இல்லை, நள்ளி எலும்புன்னு சொன்னால் புரியும். நள்ளி நள்ளி வாழியோ நள்ளி நள்ளி வாழியோ நள்ளி வாழியோ நள்ளி வாழியோ நள்ளி. மாலை மருதம் பண்ணி மாலை மருதம் பண்ணி காலை கைவழி மருங்கில் கைவழி மருங்கில் செவ்வழி பண்ணி வரவ மர்மரந்தனர் அது நீ வரவே மர்மரந்தனர் அது நீ
அது நீ புறவு கடன் பூண்ட வண்மையானே நள்ளி வாழியோ நள்ளி ஏமா இது உருப்படி ஆகாதா நள்ளி சொல் நள்ளி வாழியோ நள்ளி நள் என் மாலை மருதம் பண்ணி காலை கைவழி மருங்கில் செவ்வழி பண்ணி அது அதுக்காக அதான் சொல்ல போகிறேன் அதுக்காக தான் எடுத்தது கைவழி மருங்கில் செவ்வழி பண்ணி பரவு யமர் மறந்தனர் இந்த சங்கீத வித்வான்கள் வடக்கெல்லாம் போனால் கொஞ்சம் காலை நேரத்து ராகம் மாலை நேரத்து ராகம் ராத்திரி ராகம்னெல்லாம் இன்றைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் ஆள் சுத்தமாக விட்டான் என்ன வேணால் பண்ணுவான் இவன் சுத்தமாக விட்டான் சங்கீதம் கொஞ்சம் கெட்டு போயிரு அந்த விஷயத்தில் கைவழி மருங்கில் செவ்வழி பண்ணி மாலை மருதம் பண்ணி இப்போ கரகரப்புரியா விடிய காலமாக பாட வேண்டிய ராகம் ஆனால் கொஞ்சம் தள்ளி ஏழு மணி வரைக்கும் பாடலாம் அதிகமாக அதை போய் பூர்வ கல்யாணி பாட வேண்டிய சமயத்தில் போய் பாடிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு பூர்வ கல்யாணி சாயந்தரம் பாடும் இல்லையா மாலை கைவழி மருங்கில் செவ்வழி பண்ணி அதான் காலை நேரத்தில் பூர்வ கல்யாணி பாடிட்டு மாலையில் போய் கரகரப்புரியா பாடிக்கிட்டு இருக்கான் வரவு எமர் மறந்தனர் இந்த சம்பிரதாயங்கிறதே சமாதி பண்ணிவிட்டான் வரவு சம்பிரதாயம் வழிமுறை அதுக்கு பழைய பேர் வரவு எமர் எங்கள் ஆளுகள்லாம் மறந்துட்டோம் ஏன்னா நீ போடுற சோறு இங்கே போட்டுவிட்டு நீ கொடுக்குறிய படுத்துங்கன்னா அவ்வளவு தான் எது காலை எது மாலைன்னு தெரியல அவனுக்கு காலை எது மாலை எதுன்னு தெரியாம காலையில் அவள் பாட வேண்டிய ராகத்தை மாலையில் பாடி மாலையில் பாட வேண்டிய ராகத்தை காலையில் பாடி சம்பிரதாயத்துக்கு ஒரு முடி கட்டி விட்டார்கள் நீ கொடுக்குற சோறு அதனால் நள்ளி வாழியோ நள்ளி இந்த வாழியோ அந்த ஓகே எவ்வளோமா மாத்திரை 12 மாத்திரைக்கு மேலே போகக்கூடாது தான் இங்கே அப்படி இல்லை இது 100 மாத்திரை இது வா நள்ளி வாழியோ நள்ளி இந்த பெருமிதம் பரவசம் அது அப்படியே கட்டுறாரு ஓகேர்த்தல நள்ளி வழியோ நள்ளி அப்படி அவன் டியூன் போட்டிருக்காரு சிலம்புக்கு போ நம்ம சுதாசேஷன் அதை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க இயல் இசை நாடகம் 3 உண்டு அதில் நாடகம்னா நாட்டியம்மா தியேட்டர் அல்ல தியேட்டர் அல்ல தமிழுக்கு தியேட்டரே கிடையாது ஒரு 200 வருஷமாக உருவாக்கி அப்படியே கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லாமே ஒழிய தியேட்டர் கிடையாது நாட்டியம்தான் என்ன யார் ஏதாவது சொல்லணுமே சொல்லுங்க யார் தெரிஞ்சிருந்தால் பதில் சொல்கிறேன் இல்லைன்னா விட்டுருவேன் நாட்டியம் நடனம் நாடகம் எல்லாம் ஒன்று தான் மயில் நாடகம் ஆடிச்சுன்னு எழுதுவாங்க பழைய இலக்கியங்கள் எல்லாம் இருக்கும் நாட்டியம்னு அர்த்தம் நாடகம்னா நாட்டியம் இறைவன் பரமநாடகம் அப்படிம்பாரு குமரகுருபரன் இந்த சிதம்பர தலைவன் ஆடுவது பரமநாடகம் நாட்டியம்னு அர்த்தம் சரி அது ஒரு பக்கம்
ஆக மூன்றையும் அங்கே அவர் நாம் அறிந்து கொள்வதற்கு வழிவகுத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் மாறிக்கொண்டிருந்தது நம்ம சம்பிரதாயம்லாம். அதனால் அதை காப்பாற்ற வேண்டி அந்த இலக்கணங்களை எல்லாம் இதில் எழுதுகிறார். ஆறு இளங்கோவடிகள் அவர் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம் என்னன்னு கேட்டால், இலக்கணமாக கதை மாத்திரம் சொல்லி கொண்டு போகல, கதைக்கு ஏற்ற உருப்படிகளையும் கொடுத்து கொண்டு போகிறார் கூடவே. வேற யாரும் செய்யாத காரியம், வேற யாரும் செய்யாத காரியம். மணிமேகலையில் செய்யலை. மணிமேகலை அவர் வந்து ஒரு இவருங்க, ஹோல்சேல் மளிகைக்காரர், அவருக்கு அதெல்லாம் வேலையாகலை. இவர் அப்படி இல்லை, ராஜா விட்டு பிள்ள யார், இளங்கோடிகள் எல்லாம் அறிந்தவர், பல கலைகளில் வித்தகர். அது அத்தனையும் அவரிடத்தில் வேலையாகாது. பெருங்கதை ஆசிரியர் கொஞ்சம் பண்ணுறார், ஆனால் உருப்படிகள் பண்ணலை. சிந்தாமணிக்காரர் அவரை பாராட்டணும், கதையும் சொல்லுவார் உருப்படிகளும் சொல்லுவார். ஏன், அவர் ராஜா விட்டு பிள்ளைதான், அவர் பட்டம் கிடைக்காமல் கொஞ்சம் ஏமாந்து போனவர், அதனால தான் சாமியாராக போனார். விரக்தியில் போனவர் தான், ஆனால் நல்ல சாமியாராக இருந்தார் கடைசி வரைக்கும். பழைய வாடை வரல இருக்கு, அது சைவத்தில் சொல்லுவாங்க வாசனாமலம் தாக்காமல் இருத்தல் பொருட்டுன்னு. அதனால் அவருக்கு அதெல்லாம் கிடையாது. துறவர் வந்துட்டார், எல்லாத்தையும் முழுசாக திறந்துட்டார். அவர் அவர் பாடி வச்சுருக்கிறார், அழகான பாடல்கள்லாம் இருக்குது. அது நாங்களும் தம்பியும் எல்லாம் சேர்த்து பாடியிருக்கிறோம் முழுசாக. சில சிந்தாமணி மட்டும் ஒரு நாள் பாடியிருக்கிறோம். இப்போ திருப்பி அதுக்கெல்லாம் உயிர் கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணால் தான் முடியும், நாங்களாக தனியாக பாடுறது தான். அது சரி, சிந்தாமணி மட்டும் தனியாக, கம்பராமாயணம் மட்டும் தனியாக, சரி அது இருக்கட்டும்.